பாதி வெட்கமே இல்லாமல் 5 வருட காலமாக ஒருவன் திட்டிக் கொண்டே இருப்பான். ஆனால் அவனை தேடி அவன் வீட்டுல போய் கையெடுத்து கும்பறீங்கள, வெட்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அந்த நாற்காலிக்கு உள்ள அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தி தன்னை தேடி வர வைத்தார். ஆனால் இன்றைக்கு துணை முதல்வர் இருந்து முதல்வர் இருந்து இருக்கிற இடத்தை விட்டு தேடி அலையிறீங்களே, வெட்கமா இல்ல? நாங்கள் இதற்காகத்தான் மானம் சூடு சொரண வெக்கம் எல்லாத்தையும் விட்டு போனோம், ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு. அப்படின்னு சொன்னீங்கன்னா எதற்காக என்ன செஞ்ச போனீங்க? ஒரு நாய் வாங்கினா 6000-60 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாய், ஒரு பன்னி வாங்கினா 3000-5000. ஆனா ஒரு ஓட்டு வாங்கணும்னா 500. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நாங்க ஆம்பளையா 40 தொகுதியில தனியா நிக்கிறோம். நின்னுடி பொம்பைகள் இருக்கோம், அதுக்கு சொல்ல தலைமையை சொன்ன. நாங்க நேத்துதான் ஆரம்பிச்சோம். நான் தனியா நிக்கிறேன், 50 வருஷமாவும் 40 வருஷமாவும் நிக்கிறேன். எல்லா பெயரும் முடிஞ்சா தமிழ்நாட்டுல தனித்தனியா நில்லு, தனித்தனியா நில்லு. யாரு தனியா நின்று உங்களால் அதிகமான வேட்பாளர்களை சம்பாதிக்க முடியுதோ அவங்க கிட்ட நாங்க ஏத்துக்கிறோம்டா. நீங்க உண்மையான ஆளு, சொந்த காசுல 1 ரூபா அவுத்திருப்பீங்களா நீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இன்னைக்கு ஓட்டு கேட்க வருவதற்கு? நீங்க என்ன தகுதி இருக்கிறது நாங்க மக்கள் நல கூட்டணி என்று சொல்வதற்கு? மக்கள் நலம் கருதிதான் அந்த கூட்டணி அமைக்கிறவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? யாரோ போடுகிற அதிகாரத்தின் கீழ் நின்று கொண்டு அவர்களுக்கும் வேலை செய்ய முடியாமல் பொதுமக்களுக்கும் நேர்மையாக இருக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது 40 ஆண்டு காலமாக இந்த அரசியலில். நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுவது, அன்புக்குரிய காவல்துறை அதிகாரிகளே, உங்களுடைய காக்கி சட்டையை போடும் பொழுதும் உங்களுடைய பயிற்சி முடியும் பொழுதும் ஒரு நோக்கத்தோடு தான் அந்த மைதானத்தில் ஓடி வந்திருப்பீர்கள். இந்த நாட்டுக்கு நடக்கிற, இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை அநீதிகளையும் தட்டி கேட்கத்தான் இந்த காக்கி சட்டை நான் அணிகிறேன் என்ற அந்த வீர முழக்கத்தோடு வேர்வையோடு வந்திருப்பீர்கள். ஆனால் படிக்காத யாரோ அதிகாரத்துக்கு வந்ததனால், பண்பு தெரியாத யாரோ அதிகாரத்துக்கு வந்ததனால், தகுதி இல்லாத யாரோ அதிகாரத்துக்கு வந்ததனால், அரசு அவர்கள் கையில் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக உங்களை விட எல்லா தகுதியிலும் குறைந்தவர்களிடம் கை கட்டி நிற்கிறோமே என்று நீங்கள் மௌனமாக அழுவது 40 ஆண்டு காலமாக எங்கள் காதுகளை ஒலிக்கிறார். நிச்சயமாக அந்த நிலை மாறுகிறது. இன்னும் 4 மாதத்தை மாறப்போகிறார். தமிழகத்திலும் மீண்டும் ஆட்சி வரப்போகிற, மீண்டும் தேர்தல் வரப்போகிறது. அதற்கு பிறகு அரசு அதிகாரிகள் தான் மக்களின் முதல் காவலர்கள். அரசு அதிகாரிகள் தான் தன்மானம் உள்ள முதல் சேவையாளர்கள். அப்பொழுது முதல்வர் நாற்காலியில் எங்கள் நம்மவர் அமர்ந்திருப்பார். உங்கள் கைகளை மட்டுமல்ல, உங்களுடைய அத்தனை திறமைகளுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்து விட்டு வழிவிட்டு வேடிக்கை பார்ப்பார். என்றைக்கு ஒரு அரசு இயந்திரம் எவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லாமல் தன்னிச்சையாக இயங்குகிறதுக்கான அதிகாரத்தை அரசு அதிகாரிகளுக்கும் அரசு துறைகளுக்கும் கொடுக்கிறதோ அதுதான் உண்மையான ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் கூடிய விரைவில் தமிழகத்தில் மலரப்போகிறது. இங்கே பேசியவர்கள் பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னார்கள். கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்று உண்மைதான். கொள்கையோடு நோட்டு புத்தகங்களாகவும் கட்டுக்கட்டாக புத்தகங்களாகவும் 45 வருடங்களாக இங்கே பதிவு செய்தவர்கள் அவர்களுடைய கொள்கைகளை மறந்துவிட்டுத்தான் இன்றைக்கு தேர்தல் வந்த பிறகு கூட்டணி அமைத்துக் கொள்கிறார்கள். இங்கே நேரடியாக நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப அமைஞ்சிருக்கிற கூட்டணி மக்களுடைய நலனை கருதி அமைந்திருக்கிறதா, இல்லை அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் அல்லது சந்தர்ப்பவாதத்துக்கும் அமைந்திருக்கிறதா என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் எப்படி வெக்கமே இல்லாமல் 5 வருட காலமாக ஒருவன் திட்டிக் கொண்டே இருப்பான், ஆனால் அவனை தேடி அவன் வீட்டுல போய் கையெடுத்து கும்பறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? கேட்டால் ஜானக்கியத்தனம் என்கிறீங்களே, வெக்கமா இல்ல? நல்லவங்களோ கெட்டவங்களோ, முன்னாள் முதலமைச்சர் ஒரு பெண்மணியாக, எனக்கு ஒரு இரும்பு பெண்மணியாக அந்த பெண்மணி எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அந்த நாற்காலிக்கு உள்ள அதிகாரத்தை
முறையாக பயன்படுத்தி தன்னை தேடி வர வைத்தார். ஆனால் இன்றைக்கு துணை முதல்வரிலிருந்து முதல்வரிலிருந்து இருக்கிற இடத்தை விட்டு தேடி அலையிறீங்களே, வெக்கமா இல்ல? அந்த அந்த நாற்காலிக்குள்ள மரியாதை வேண்டாம், அந்த அதிகாரத்துக்குள்ள மரியாதை வேண்டாம். இதுதான் உங்க கொள்கை கூட்டணியா? உங்க கூட்டணி மக்களுடைய நலன் கூட்டணிங்கிறதுக்கு எங்கள் மக்கள் மன்றத்தில் நீங்க எடுத்து வைங்க பார்க்கலாம். நாங்கள் இதற்காகத்தான் மானம் சூடு சொரண வெக்கம் எல்லாத்தையும் விட்டு போனோம். ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா எதற்காக என்ன செஞ்ச போனீங்க? கல்வியை பற்றி என காந்தி கண்ணதாசன் பேசினார். காந்தி கல்வி கொள்கை மாநில கொள்கையாக இருந்தது 70 வரைக்கும். 70 வரைக்கும் மாநிலத்தின் அதிகாரத்தில் தான் அந்த கல்வி கொள்கை இருந்தது. அப்படி இருந்திருந்தால் அது நீட்டா இருக்கட்டும் வேட்டா இருக்கட்டும், கல்வினா மாநிலத்தில் அதிகாரத்தில் விட்டுப்பட்ட வழியில வந்திருக்கணும். மிசா பிள்ளை இந்திரா காந்தி அம்மையாருடைய மிசா பிள்ளை தான் அந்த அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கொண்டது. அதற்கு பிறகு காங்கிரசும் திமுகவும் கை கோக்கவே இல்லையா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த மாநில கல்விக் கொள்கையை நீங்க வாங்கி தர முடியாதா? இன்னைக்கு கேக்குறீங்க நாங்கள் மாநில கல்விக் கொள்கையை மீண்டும் கொண்டு வரோம்னு. கேக்குறவன் கேண்ட பயில இருந்தா எறும்பு ஏற குளம் விட்டுருந்தீங்கல்ல? இதுவரைக்கும் செய்யலாம். இப்ப பாருங்க, 5 வருட காலம் இந்தியாவை அடகு வைத்த மத்திய அரசு இன்றைக்கு சொல்லுகிறது நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறங்க. போது தெரியவே இல்லையே கஜா புயல் என்று ஒன்று வந்து மனிதாபியத்தை இந்த பூமியில் இருக்கிறதா என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு இயற்கை ஒரு சின்ன ஆட்டம் கொடுத்தது. வீட்டை இழந்தோம், வாசலை இழந்தோம், மரத்தை இழந்தோம், நெல்லை இழந்தோம், ஆட்டை இழந்தோம், மாட்டை இழந்தோம், எல்லாத்தின் கட்டிருக்க துணியை கூட இழந்துட்டே இல்லமே. அன்னைக்கு வராத பிரதமர் தேர்தல் அறிவிச்ச பிறகு ஓடி வரீங்கள? இதான் மக்கள் நலனா? குஜராத்ல எவனாச்சும் செத்து போனாதான் நீங்க துக்கம் விசாரிப்பீங்களோ? தமிழ்நாட்டில் உள்ள உசுரெல்லாம் உசுறு இல்லையோ? கேட்போம் இல்ல? நான் விவசாயி, தஞ்சாவூர் காரன், கேட்பேன். நான் சேத்துல காலை வச்சாதான் நீ சேத்துல கை வைக்க முடியும், கேட்பேன். இதெல்லாம் கேட்டோம்னா நலத்திட்ட உதவியா? என்ன நலத்திட்ட உதவி? 5 வருஷம் செய்யாத திட்டங்களை அவசர அவசரமா 3 மாசத்துல 4 தடவை தமிழகத்துக்கு எதுக்கு வரீங்க? கஜா புயலுக்கு காசு கொடுக்க வக்கையில் அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு 60 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு வறுமை கோட்டின் கீழே இருக்கிறது என்று ஒரு அரசாங்கம் சொல்லுகிறது என்றால் எங்கள் தலைவர் சொல்லுகிறார், 40 வந்த காலமாக வறுமையை இந்த அரசியல்வாதிகள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்று. காவேரி பிரச்சனை போல, காஷ்மீர் பிரச்சனை போல, ஈழ பிரச்சனை போல, பெரியார் முல்லை பெரியார் போல இவர்களுக்கு வறுமையும் ஒரு சீசன் பிரச்சனை. ஒரு கழுதை கதை சொன்னாங்க. நான் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு எறும்பு மாடு வாங்கணும்னா 80,000, ஒரு பசு மாடு வாங்கணும்னா 60,000, ஒரு காளை மாடு வாங்கணும் 40,000, ஒரு ஆடு வாங்கணும்னா 10,000, அது செம்மறி ஆடு வாங்கணும்னா 8,000, ஒரு நாய் வாங்கணும்னா 6,000 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாய், ஒரு பன்னி வாங்கணும்னா 3,000 5,000, ஆனா ஒரு ஓட்டு வாங்கணும்னா 500. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? விக்க போறமா என்ன? எங்க அதிகாரி எங்களுடைய தலைவர் என்ன சொல்ற? ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மைக்கு வருவோம். நம்ம குடும்ப ஆட்சி வேண்டாம் என்றோம், வாரிசு அரசியல் வேண்டாம் என்றோம். வேற விஷயம் நான் பேச வந்தேன், வர வழியில தான் எனக்கு தகவல் கிடைச்சிச்சு. இன்னைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் பட்டியலை அறிவிச்சிருக்கிறாரு. ஆர்காட்டு வீராசாமியின் மகன் கலாநிதி மாறன் வேட்பாளர் 1, முரசனி மாறனின் மகன் தயாநிதி மாறன் வேட்பாளர் 2, தங்கப்பாண்டியின் மகன் தங்க தென்னரசு அவர்களுடைய தங்க தமிழ்ச்செல்வி, துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த், பொன்முடியுடைய மகன் கௌதமி சிகாமணி கௌதம் சிகாமணி, முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியினுடைய மகள் கனிமொழி, இதையெல்லாம் அறிவிப்பது கலைஞரின் மகள் ஸ்டாலி. 20 பேர் வேட்பாளர், அதுல 7 பேர் 6 குடும்ப அரசியல் வாரிசு அரசியல், 35% ஏறத்தாழ 30-35%. இதைத்தான் நாங்கள் வேண்டாம் என்கிறோம். எங்கள் தலைவர் இந்த வாரிசு அரசியல் வேண்டாம் என்கிறார். அரசு மக்களுக்கானது. இந்த மண்டல பொறுப்பாளராக இந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாலும் நாளைக்கு இங்க யாரு வேணாலும் ஒரு வேட்பாளராக நம்ம நிறுத்த
நான் நிறுத்துற எல்லாருமே மக்களுடைய பிரதிநிதிகள் தானே தவிர வேறுபாடல் என்ற வேறுபுகம் இல்லை. இன்னை 30 நாள் தான் இருக்கு, இன்னும் 30 நாள் தான் இருக்கு. நீங்க இப்படிதான் இருக்கவே இருக்காங்க. தூங்கும் போது கூட காலாட்டிக்கிட்டே தூங்க வேண்டி இருக்கிறது, இல்லைன்னா செத்து போயிட்டு இழுத்து போட்டுருவாங்க. அப்புறம் செத்து போடுவோம்லாம் இந்த வாட்டி ஓட்டு போட வருவான். நீங்க ஓட்டு கேட்கறீங்களே, இல்லைய ஓட்டு சாவடிக்கு முன்னாடி போய் நில்லுங்க. நிறைய எப்பயோ 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவன், இந்த 1 வருஷத்துல செத்து போனவன்லாம் நம்ம பார்க்காத போது ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அதை பாதுகாக்க வேண்டி இருக்கிறத எனவேத்தான் சொல்லுகிறோம் நண்பர்களே, மக்கள் நீதி மையம் என்பது மக்களுடைய பிரதிநிதியாக மக்களின் பிரச்சனையை இங்கு எதிர்கொள்ள வந்திருக்கிறது. இன்னைக்கு சத்தமாக பேசும், எவன் ஒருவன் சத்தமாக பேசுகிறானோ, எவன் ஒருவன் அஞ்சாமல் பேசுகிறானோ அவனிடம் நீதி இருக்கிறது என்று அர்த்தம். அந்த வகையில் எங்கள் மக்கள் நீதி மைய தலைவர் எங்களுடைய நம்மவரிடம் அந்த நீதி இருக்கிறது. ஒரு வருடத்துக்கு முன்னாடி மக்கள் நீதி மையத்தை பார்த்து என்ன கிண்டல், என்ன கேலி, எதுக்கு இதெல்லாம் இவருக்கு? நீங்கள நாங்க ஆம்பளையா 40 தொகுதியில தனியா நிக்கிறோம், நில்லுடி. அதுக்கு சொல்ல தலைமையை சொன்னேன், அதே அடுத்ததான் நான் சொல்ல வரேன். அதே நேரத்தில் நீங்க இந்த தேர்தல் அறிவிக்கும் போது பாத்தீங்க, 50% பெண்களுக்கு எங்கள் தலைவர் இடம் கொடுக்க காத்திருக்கிறார். உண்மை இதுதான். நான் என்ன சொல்றேன்னா, தேர்தலுக்காக கூட்டணி பண்றல, 40 வருஷம் ஆச்சு உன் கட்சி ஆரம்பிச்சு, 24 வருஷம் ஆச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, 40 வருஷம் ஆச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஜாதியை நம்பி ஒரு கட்சி ஆரம்பிச்சு, சமூகத்தை நம்பி ஒரு கட்சி ஆரம்பிச்சு, நாங்க நேத்து தான் ஆரம்பிச்சோம். நான் தனியா நிக்கிறேன், 50 வருஷமாவும் 40 வருஷமாவும் நிக்கிற எல்லா பெயரும் முடிஞ்சா தமிழ்நாட்டுல தனித்தனியா நில்லு, தனித்தனியா நில்லு. யாரு தனியா நில்லு, உங்களால் அதிகமான வேட்பாளர்களை சம்பாதிக்க முடியுதோ அவங்க கிட்ட நாங்க ஏத்துக்கிறோம்டா, நீங்க உண்மையான ஆளுன்னு. நாங்க எதுவுமே செய்யல, மக்களுக்கு எதுவுமே செய்யல. உங்களுடைய பார்வையில் செய்தது வேறு, 35 வருடங்களாக தன்னுடைய நற்பணி மன்றம் மூலமாக எங்கள் நம்மவர் செய்தது நூல் சொல்லி அடங்காது. அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு நன்மைகள். கஜா புயல் வந்தப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, உலகமே ஆச்சரியப்பட்டது. எந்த கட்சி தலைவனும் வந்து, எந்த கட்சிக்கார தொண்டனும் வந்து செய்யலையா? நாங்க யாருக்கிட்டையும் கொள்ளையடிக்கலையா? இந்த எங்க மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், தொகுதி கள பொறுப்பாளர்கள்லாம் அவன் சம்பாதிக்கிற காசுல 50 100 சேர்த்து போட்டு லாரி லாரியா எங்களுடைய டெல்டா பகுதிக்கு அனுப்புனான, சோறு சோறா படிச்சு கொட்டினான. ஏன் நீங்க அதிமுக ஒரு தொண்டம் கூட சம்பாதிக்கலையா? திமுக ஒரு தொண்டம் கூட சம்பாதிக்கலையா? இல்ல பாரதிய ஜனதால ஒரு தொண்டம் கூட சம்பாதிக்கலையா? இல்ல நான் கேக்குறேன், காங்கிரஸ் ஒரு தொண்டை கூட சம்பாதிக்கலையா? சொந்த காசுல 1 ரூபாய் ஊத்திருப்பீங்களா நீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஓட்டு கேட்க வருவதற்கு? நீங்க என்ன தகுதி இருக்கிறது நாங்க மக்கள் நல கூட்டணி என்று சொல்வதற்கு? மக்கள் நலம் கருதிதான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஏனென்றால் நாங்கள் அவ்வளவு செஞ்சிருக்கோம், இப்ப எதுக்கு வரேன்னா, நீங்க உங்களுடைய பார்வையில மக்கள் நீதி மையம் ஒன்னும் செய்யல. வச்சுக்கிறோம், நீ தான் 40 வருஷமா மக்களுக்கு உழைச்சிருக்கிய, அதை சொல்லி தனியா நின்று ஓட்டு கேட்டு பாரு பார்க்கலாம். தியாகம் பண்ணிருக்க, ஜெயிலுக்கு போயிருக்க, போராட்டம் நடத்திருக்க, உண்ணாவிரதம் இருந்திருக்க, பட்டினி இருந்திருக்க, எவ்வளவோ விஷயங்கள். ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி கிறிஸ்து எடுத்தீங்கன்னா, நான் 54 போராட்டங்களில் கைதாயிருக்கிறேன். நாங்கள் 24 முறை உண்ணாவிரதம் இருந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் பட்டியல் அடுக்குவாங்க பாருங்க. நான் என்ன சொன்னா, உண்மையிலே அது மக்கள் போராட்டமாக இருந்தால் எங்கள் மக்கள் உங்களை மட்டும்தான் நம்புவார்கள். ஆனா உங்களுக்கு நீங்க செய்த காரியத்தின் மீது நம்பிக்கை இல்லாததுனால ஓடி 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 ஒவ்வொருத்தனையா கூட்டணி சேர்த்து உலகத்திலேயே இப்பதாங்க பாக்குறேன் ஒரு ஆளும் அரசாங்கம், அது தவிர மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், இத்தனை கட்ச கூட்டணி சேர்த்தது இந்த வாட்டி தான். அதிகாரம் கையில் இருக்கும்போது பயப்பட மாட்டாங்க, வருவாங்க, வீடு தேடி வரட்டும், பேசலாம் பாங்க. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா, எவனாவது ஒரு லெட்டர் பேடு கட்சி இருந்தா கூட ஓடுறாங்க, வரீங்களா, உங்களுக்கு ஒரு சீட்டு தரோம், வரீங்களா. என்னையா அசிங்கமா இருக்கு, எவன் சீட்டடா எவன்டா தூக்கி கொடுக்கறது? மக்களுக்கான அதிகாரத்தை பேசக்கூடிய ஒரு அதிகாரத்துக்கான இடமிடாது. விவசாயத்தை பத்தி சொன்னாங்களே, எங்க ஐயா கண்ணு அம்மனம்மா நின்னாரு டெல்லியில, அன்னைக்கு 1 MP வாய் திறந்தியா நீங்க? அதுதான் நேத்து கூட எனக்கு தந்தியில கூட சொல்லியிருந்தேன், மறுபடியும் அதை நாங்க வலியுறுத்த விரும்புகிறேன். அறிஞர் அண்ணா சொன்னார்,
தோளில கடக்கிற துண்டு எங்களுக்கு பதவி, இடுப்புல கட்டியிருக்கிற வேட்டி எங்களுக்கு கொள்கை. இந்த கொள்கைக்காக இந்த பதவியை தூக்கி எறிந்தாலும் எறிவோமே தவிர வேட்டியை கலட்ட மாட்டோம் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது, இந்த பதவி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேட்டியை மட்டுமில்ல உள்ளாடையையும் கலட்டி விட்டு நிற்கிறீர்கள். வெக்கமாக இருக்கிறது. அப்ப இது பதவிக்கான கூட்டணி தானே. வாங்க, நீங்க எவ்வளவு பணம், இந்த வருஷம் தேர்தல் ஆணையம் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள், அவமே சம்பாதிச்சதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட லஞ்சமா கொடுக்க தயாராயிருக்கிறான், தயவு செய்து தயாராயிருங்க. ஆனால் எப்படியாவது டெல்லியில 40 சீட்டையும் விட்டாலும் பரவாயில்லை, இங்க இருக்கிற 18 சீட்டை புடிச்சிடணுங்கிறது இன்றைய மாநில அரசுடைய நிலைமை. அது நிபந்தனையற்ற விடுமுது விதிமுறையோடு நிபந்தனையற்ற கூட்டணி எங்க சட்டமன்றத்துல மட்டும். அந்த அம்மா இருந்தா சொல்லியிருப்புமா, ஒரு பய கேட்டிருப்பான் அப்படி. அதனால தான் தவறு நடக்கும், அது வீடோ நாடோ அரசியலோ ஆட்சியோ தவறு நடக்கும். முதலிஞர் கலைஞர் ஒரு பக்கம், இந்த பக்கம் அந்த அம்மா ஒரு பக்கம், தவறுகள் நடந்தாலும் அவ்வப்போது சரி செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இங்கே தவறுகள் மீது தவறுகளை செய்து கொண்டு எது தவறு எது சரின்னு தெரியாமல கன்ஃபியூஸ்ல உட்கார்ந்திருக்கீங்களே, அதற்குத்தான் சொல்கிறேன், தகுதியான மனிதர்களை தகுதியான இடத்தில் அமர வைக்கும் போது மட்டும்தான் என் மக்களுக்கான சுதந்திரமும் என் மக்களுக்கான மாற்றம் இங்கே வரும். அந்த மாற்றத்தை மக்கள் நீதி மையம் கண்டிப்பாக கொடுக்கும் என்பதால் தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையமாக பார்த்து எங்களுக்கு பேட்டரி டார்ச் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு வாக்காளன் கையிலும் அந்த பேட்டரியை கொடுங்க, வருகிற ஓட்டு கேட்டு வரவன் மூஞ்சியில அடிங்க, இந்த மூஞ்சியை எங்கேயாவது பார்த்திருக்கமான்னு பாருங்க. பழைய மூஞ்சியா இருந்தா போடாதீங்க, புதிய மூஞ்சியா இருந்தா போடுங்க. அப்படியே பழைய மூஞ்சியா இருந்தா மாறு வேஷம் போட்டுட்டு வந்தாலும் வைப்பாங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒரு மச்சம் வச்சுக்கிட்டு பெரிய கடாமீச வச்சுக்கிட்டுன்னு போட்டாதீங்க. எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ வெளிச்சத்தை வீசி விரட்டுங்கள், எங்கெல்லாம் ஊழல் இருக்கிறதோ வெளிச்சத்தை வீசி விரட்டுங்கள், எங்கெல்லாம் பணம் இருக்கிறதோ வெளிச்சத்தை வீசி விரட்டுங்கள், எங்கெல்லாம் பதவியை காட்டி விரட்டுகிறார்களோ வெளிச்சத்தை வீசி விரட்டுங்கள், எங்கெல்லாம் ஆறுபறிப்பும் படைபலத்தையும் காட்டி மக்களை ஜனநாயகத்தை மறுக்கிறார்களோ வெளிச்சத்தை வீசி விரட்டுங்கள். அந்த வெளிச்சம் நம்மவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதை விட ஒரு சிறந்த ஆயுதம் இந்த உலகத்தில் கிடையாது. நமக்கு கிடைத்த இந்த வெளிச்ச ஆதியத்தை வச்சு உண்மையான ஜனநாயகத்தை வென்று எடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.